வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிப்பி பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் இது என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பமும் ஒரு பிரச்சனையும் இருக்குது அதாவது வாக்கிய பஞ்சாங்கமாக நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க ஜாதகம் கொடுத்துட்றாங்க ஐயா என் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி மிதுன லக்கணம்னு இருக்குது நீங்கள் கட நீங்கள் வந்து கடகலக்னம்னு சொல்கிறீங்க ஸோ திருக்கணிதத்தின் அடிப்படையில் கடகலக்கணம் வந்துடுது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மிதுன லக்கணம் வந்துடுது லக்னம் வந்து சந்தியில் நிற்கிது ஸோ அது இருபத்தொம்போது டிகிரியில் வரும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த ஜாதகம் போட்டப்போ லக்னம் இருபத்தொம்போது டிகிரி எங்களுடைய திருக்கணிதத்தில் போட்டு பார்க்கும்போது லக்னம் ஒரு டிகிரி ஸோ என்கிட்ட ரெண்டு ரெண்டு சாஃப்ட்வேரும் நான் வச்சுருக்கேன் வாக்கியமும் வச்சுருக்கேன் திருக்கணிதமும் வச்சுருக்கேன் ஸோ நம்ம அதில் வாக்கிய பஞ்சாங்கங்கிறது சப்த ரிஷிகள் உட்காந்து தவத்தில் இறைவன் பெற்ற விஷயம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம்ங்கிறது திருப்தி அமைக்கப்பட்டது இன்னைக்கு சேட்டலைட்டு நவீன தொழில்நுட்பங்கள் இப்போ உதாரணமாக இந்த ஊருக்கு கோயம்புத்தூருக்கு இத்தனை மணிக்கு சூரிய உதயம் சென்னைக்கு இங்கே சூரிய உதயம் இப்போ கோயம்புத்தூருக்கே பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜ்னு ஒரு ஏரியா இருக்குது பாப்பநாயக்கன் பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது இதுக்கு ரெண்டுக்குமே சூரிய உதயம் வித்தியாசம் இருக்குது ஸோ இது லேட்டிடியூட் பார்த்து டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனது படு பயன்படுத்தியது திருக்கணிதம் நமக்கு தேவை பலன் அது திருக்கணிதமாக இருந்தாலும் சரி வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி அந்த தர்க்கத்துக்குள்ளே நான் போக விரும்பலை அப்போ நான் கேட்குறேன் அந்த ஜாதகம் ஐயா உங்களுக்கு வந்து கடகலக்கணம் தான் வருது வாக்கியத்தில் போட்டால் மிதுன் லக்கணம் வருது ஸோ இந்த ஜாதகம் சரியா சரியா சரியில்லையா அது கேபிசி சொத்துக்குள்ளே போனோம்னால் அது வந்து ரெட்டி ரெட்டிஃபிகேஷன் பண்ணணும் அதில் நிறைய அதில் ஒரு விஷயம் இருக்குது அந்த ரெட்டிஃபிகேஷன்ல வேரியேஷன் நிறையா இருக்குது ஸோ அதனால் நான் அந்த மாதிரியும் போகலை என்னுடைய பாதை தனி நான் என்ன கேட்டேன் சரி லக்கணமாக மிதர் லக்கணமாக குழப்பம் இருந்தாச்சு அவருக்கு லக்னம் நாலாம் இடத்துல என்னுடைய கான்செப்டில் மூணாம் இடத்துல புதன் இருக்குது அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நாலில் புதன் இருக்குது அதனால தான் ரெண்டு லக்னம் போட்டிருப்பேன் அப்போ ரெண்டு லக்கணமும் போட்டிருப்பேன் அப்போ குழப்பம் வந்துடுச்சு அப்போ நான் என்ன கேட்டேன் அம்மா பேர் ஏதாவது பத்மாவதின்னு பேர் வருதா ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ராகு இருக்குது அந்த இடத்துல அவங்களுக்கு ராகு இருக்குது அந்த ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு அம்மா பேர் பத்மாவதியா கரெக்டுங்க எங்கள் அம்மா பேர் பத்மாவதி ஏன்னா நாளுங்கிறது தாயார் நாளுங்கிறது தாயார் ஏன் பத்மாவதின்னு சொன்னீங்க முதல்ல விளக்கம் சொல்லுங்கன்னாரு ராகுங்கிறது பாம்பு பாம்பு மேலே படுத்திருந்தா அனந்த பத்மநாபன் பேர் அனந்த நம்ம திருவனந்தபுரத்தில் போனீங்கன்னா அங்கே பெருமாளுக்கு பேர் என்ன அனந்த பத்மநாத சுவாமி அப்போ பாம்பு மேலே படுத்திருக்கிற பெருமாள் யார் புதன் அப்போ பத்மான்னு பேர் வந்துருதா பத்ம பத்மா வந்துருதா அப்போ அம்மா வேறு எதாவது பத்மாவதின்னு பேர் வருதா அப்படின்னு எங்கள் அம்மா பேர் பத்மாவதி அப்போ மிதனக்கணமா வச்சுக்கோங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ என்னுடைய கான்செப்ட் சற்றே வித்தியாசமானது ஸோ அந்த லக்கணத்தை முன்னாடி பின்னாடி நகர்த்திக்குவேன் பலன் வேணும் நமக்கு எந்த பாதையில் போனால் என்ன மதுரை போகணும் அவ்வளோதான் விஷயம் திண்டுக்கல் வழியே போனால் என்ன இல்லை ராமநாதபுரம் வழியே போனால் என்ன ஸோ நமக்கு தேவை பலன் அப்போ பத்மாவதின்னு பேர் வந்துருச்சு அப்போ மிதில் லக்கணம் நாலு கூடையும் பலம் ஆயிட்டான் அப்போ அங்கே புதன் ராகு பத்மான்னு பேர் இருக்கும் பத்மான் பேர் வந்தாச்சு மிதில் லக்கணமாக போட்டு பலன்னு சொன்னால் அவருக்கு சரியாக வருது ஸோ நான் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஸோ இப்படி தான் கண்டுபிடிச்சி அந்த லக்னத்தை கயத்தை கட்டி முன்னாடி முன்னாடி நகர்த்தி இந்த பேர் கரெக்டாக அந்த பேர் இருக்கான்னு செலக்ட் பண்ணி கேட்டு பேர் ஓகே ஆனதுக்கு பிறகு தான் நான் பலனே சொல்லியிருப்பேன் நிறைய அன்பர்களுக்கு தெரியும் இந்த ஜாதம் பார்த்த அன்பர்களுக்கு தெரியும் ஸோ என்னுடைய முறை வித்தியாசமான ஜோட முறை அதனால் திருக்கணிதம் கொடுத்தாலும் நான் பலன் சொல்ல போகிறேன் வாக்கிய பஞ்சாங்கம் கொடுத்தாலும் பலன் சொல்ல போகிறேன் நம்ம கான்செப்ட் பிரகாரம் என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் அவங்களுடைய கேள்வி நம்ம கேட்ட கேள்வி அது கரெக்டாக கரெக்டான முடிவு பண்ணியாச்சுன்னா ஈஸியாக பலன் வந்துடும் ஸோ என்னுடைய முறை சற்றே வித்தியாசமான முறை மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்